பாருங்க அம்மா ஃபுல்லாக வெள்ளையாக கலங்கிட்டேன்னா அப்படியே. சில இடங்களில் வந்து அந்த இது மட்டும்தான் மிஞ்சிருக்கு, கம்பி மட்டும். கொழும்பினுடைய காலநிலை தொடர்ந்து மழையாக தான் இருக்கு. பாருங்க அவங்களுடைய இது வந்து மழையில் வந்து தண்ணி போயிட்டு உள்ள உள்ளாவே. இங்கே பாருங்க தாமரப்பு கோவரத்துக்கு உள்ளால வந்து எப்படி அந்த முகில் போகுதுன்னு சொல்லி. இதுக்கு எதிரான பாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மையில் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, அடே நம்மளால் முடியாது வந்து இயற்கையானதால் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வோய்ஸ் ஆஃப் அனுஷான். இப்போ நான் எங்கே நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், காலி முகத்திடலாம் நினைக்கிறேன். இன்றைய தினம் 53வது நாளாகவும் தன்னெழுச்சி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு. இன்றைய ஒரு காணொலி என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தன்னெழுச்சி போராட்டத்தையாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இல்லைங்க. இன்றைய தினம் கொழும்பு முழுக்க பலத்த மழை பெய்கிறது. அதே நேரத்தில் அட்டைமலை அடித்து ஓய்ந்திருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். அடைமலை அடித்து ஒன்றிருக்கு ஓயல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த மக்கள் தங்குற கூடாரங்கள் இருக்குது. அந்த கூடாரத்தில் நிலைமை இப்போ எப்படி இருக்குது என்கிற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் முக்கியமான ஒருத்தர் அவங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். பக்கத்தில் ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமாக நின்றுருக்காரு. இவர் யார் அப்படின்னு சொன்னால், இவரும் ஒரு வளர்ந்து வருகிற ஒரு யூடியூப்பர், மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு யூடியூப்பர், நம்மளுடைய ரூபன் அண்ணா. தமிழ் அன்லோக்கர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் வந்து இயக்குறாரு. மட்டக்களப்பிலிருந்து தம்பியை இங்கே வந்த ஒரு கொழம்புக்கு தம்பியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மலைக்குள்ளே வந்திருக்காரு. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் மலைக்குள்ளே வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது உங்களுடைய இந்த நிலைமை என்னன்னு சொல்கிறது? சரியான குளிராக இருக்குது அனுஷன். சரியான குளிராக இருக்கா? மட்டக்களப்பில் குளிர் இல்லையா? மட்டக்களப்பில் குளிர் தான் இப்போ கொஞ்சம் மழை, ஆனால் இங்கே கடும் குளிர், கடும் குளிரும் கடும் மழையும், வெளியில் போகவே இல்லாத அளவுக்கு இருக்குது. ஓகே, அண்ணாவும் நானும் சேர்ந்து வந்து தொடர்ந்து இடங்களை உங்களுக்கு காட்டப்புறம். இந்த மழை நேரத்தில் கோட்டா கோகமாக கூடாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உண்மையிலே பலத்த ஒரு இன்னல்களுக்கு மத்தியில் அவங்க இருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரோட்டில் ரோட்டோரத்தில் நிற்கிறோம். இப்போ கோட்டா கோகம அந்த கூடாரத்துக்குள்ளே போகிறோம். அதாவது அந்த கூடாரங்க அடிச்சிருக்கிற கோட்டா கோகம கிராமத்துக்குள்ளே போகிறோம். இந்த கிராமம் மழை நேரத்தில் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த காணொலி முழுக்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க அவங்களுடைய இது வந்து மழையில் வந்து தண்ணி போயிட்டு உள்ள உள்ளாவே. இந்த மழை வந்து வியாபாரத்தை கட்டுட்டு என்னென்ன வியாபாரம் யாருமே இல்லை, யாருமே இல்லை, நாசமாக இல்லை, மழையில எல்லாம் முடிச்சு. இப்போ இது எடுக்கல, அது திருப்பி என்ன திருப்பி எடுத்து விற்கலாது, எல்லாம் எல்லாம் வீச வரும், எல்லாம் வீச வரும், எல்லாம் வீச வரும். பெரிய புதுசாக வெட்டி புதுசாக போட வேணும், புதுசாக போட வேணும். இப்போ எவ்வளோ மணியாக போயிட்டு இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 5000 வேலை சாமானம் அவ்வளோ வேஸ்ட் ஆச்சு. 5000 ரூபாய் சாமான் வந்து வேஸ்ட் ஆகி தான் பாவம். இந்தண்ணன் நீங்கள் படங்க எதுவும் கொண்டு வரல என்ன மூடுறதுக்கு? இல்லை மழை 10-1 மில்லியம் இருக்கு. 10-1 மில்லியன் அண்ணா வந்து 10-1 கொண்டு வரல. இங்கே பாருங்க அவர் வந்து மலையில் வந்து அவருடைய தொழிலை இன்றைக்கு அடிபட்டு போயிட்டு இந்த மலையால். இங்கே பாருங்க தண்ணி நீக்கி சாப்பாடு இதுக்குள்ள. இந்த மாம்பழம் அந்த அண்ணாச்சி பழம் மட்டும்தான் எடுக்க முடியும், இந்த இதெல்லாம் வந்து எடுக்கவே இயலாது. சரி அண்ணா கவனம் பண்ண. ஓகே, இந்த மழை வந்து நல்லது நடந்தாலும் மழை பெய்யறதால நிறைய கெட்டது நடக்குது. ஏன்னா நல்லது ஒன்று இருந்தால் கெட்டது ஒன்று இருக்கின்ற மாதிரி பாவம்டாப்பா இந்த அண்ணன். அவருடைய சாப்பாடு சாமான் வேஸ்ட் ஆகிட்டு அவருடைய தொழில் இன்றைக்கு சரி அடிபட்டுட்டு. இங்கே பாருங்க அடித்த மழையில் வந்து ஒரு மாதிரி கழிஞ்சு போய் அவங்க தூங்குற இடமெல்லாம் வந்து சீரமாகி தண்ணியெல்லாம் வந்து அசிங்கமாகி போய் கிடக்கு. சேரெல்லாம் உள்ளே வந்த மாதிரி இருக்கு. இது வந்து புத்தகங்கள் இருக்கிற லைப்ரரி. எல்லாம் தண்ணி போயிட்டு என்ன வாங்க சைட்டாங்க. இங்கே பாருங்க இது வந்து அக்காக்கள் தங்கின இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஐயோ இப்ப
பாருங்க, மழை தண்ணியில் எப்படி ஒரு இதாகி போய் கிடக்குனு பாருங்க, குழஞ்சி போய் கிடக்குனு பாருங்க. இதெல்லாம் வந்து தன்னளிச்சு போராட்டத்துக்கு வந்தவங்களுடைய கூடாரம். சரியான அந்த காற்று மழை அடிச்சதால் வந்து எல்லாமே பறந்துட்டு பாருங்க. சில இடங்களில் வந்து அந்த இது மட்டும்தான் மிஞ்சிருக்கு, கம்பி மட்டும். இப்போ வந்து களைஞ்சி போனதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. அது அடித்த காற்று பழம்டா பேயுது. உங்களை தெரியும் இந்த கோட்டா கோகமையில் வந்து கூடாரங்கள் அடித்து தன்னடிச்சு போராட்டத்துக்கு அவன் தங்கி நிற்கிறவங்க. ஆனால் இப்படி மழை பெஞ்சது பண்ணதாலே இப்போ அவங்க எங்கே தூங்க முடியாதுனு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கடுமையில் பயங்கரமாக அடிச்சு, அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அண்ணா வந்த தருணம் மாதிரியா, மழையும் புயலும் இங்கே பாருங்கள். கூடாரமெல்லாம் அப்படி நொறுங்கி போய் கிடக்கு. நிறைய பேர் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணுறாங்க கூடாரங்களை. இப்போ அண்ணா பேசுவார், இப்போ இந்த நிலைமையை பற்றி அண்ணா பேசுவார், நான் பேசுகிற விட அண்ணா பேசுவார். உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி நான் இருக்குது இந்த நிலைமை? உண்மையில் சொல்ல போனால் இல்லை, வளமையான கூட்டா கோகமாக இல்லை. இப்போ நீங்கள் தம்பியில் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, எல்லாமே சேரும் சகதியுமாக கிடக்குது. நாங்கள் ரெண்டு பேரும் மதிய சாப்பாடை முடிச்சுட்டு வெளிக்கிட்டு வார நேரமே சரியான காற்றோட மழை அடிச்சு கொண்டு இருந்தது. அப்போ தம்பி சொன்னார், ஒரு கண்ணா கோட்டா கோகமையை போய் பார்ப்போம், எப்படி இருக்கு தெரியல நிலைமண்டு. இப்போ நாங்கள் எதிர்பார்த்து வந்தனாங்க, சரி மழையால் கூடாரங்கள் சரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இதில் பாருங்கள் எல்லா கூடாரங்களுமே ஃபுல்லாக காற்றால் அடிக்கப்பட்டு, ஏனண்டா இது காலிமுக திடலுக்கு முன்னால் தான் இந்த கோட்டா கோகமாக அமைஞ்சிருக்குது. அப்போ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாமல் கடல்லிருந்து வாரந்த நேரடி காற்று வந்து நேரடியாகவே இந்த கூடாரங்களை தாக்கியிருக்கு. சில கூடாரங்களில் அப்படி அடியோடு அடித்து செல்லப்பட்டிருக்குது. இப்போ பாருங்கள் இந்த ஒரு அண்ணா கூடாரம் அமைச்சு கொண்டு இருக்கிறார், அதாவது அந்த கூடாரத்தை காணவே இல்லை. அப்படிதான் இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இதில் கூடாரமே இல்லை, அதோட இந்த கூடாரங்கள் வந்து நேரடியான கடற்கரை காற்றுக்கு வந்து இது தாக்கு பிடிக்கக்கூடியதாக இல்லை. நீங்கள் பார்க்கலாம், ரெண்டா நேரடியாக கடற்கரை காற்று வந்து இங்கே எங்களுக்கு அடிக்கிறதால இதுகள் தாக்கு பிடிக்கக்கூடியது இல்லை. உயரமான கட்டிடங்களுக்கு முன்னால் இருக்கிறபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த காற்றுகள் இதில் உள்ள பொறுத்து இதாக போகிறதால இப்போ முன்னுக்கு ஒரு கூடாரம் பார்த்துனாங்க, அடியோட இல்லை. என்ன அனுஷன் இந்த கூடாரத்தையும் பாருங்க, இதில் கூடாரம் இருந்த இடமே இல்லாமல் கிடக்கு, கடமட்டமே இருக்கு இந்த அடிச்சிருந்ததெல்லாம். அதோட சரியான மழைண்டபடியாக இங்கே இந்த வடிகால் அமைப்புகளும் சரியாக இல்லாமல் இருக்குது. இப்போ சில இடங்களில் வந்து உயரமான இடங்களாக இருக்குது, சில இடங்களில் வந்து பள்ளமான இடங்களாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, அந்த இடங்களில் வந்து இப்போ தண்ணி போகிறதுக்கு இப்போ தான் இதை வெட்டி விட்டுருக்குறாங்க, இதில் இப்போ தான் வெட்டியிருக்கிறாங்க. அப்போ இப்போ தான் தண்ணி வடிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ இதுக்கு முதல் உண்மையாக நிற்கலாம் அப்படின்னா அவ்வளோ மழை, சரியான மழை. இப்போ பாருங்களேன் இதெல்லாம் நடக்க இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ இதுகளில் உண்மையாக நிறைய பேர் ஆக்கள் இதுகளில் நிற்பாங்க, இன்றைக்கு இந்த மழையில் எங்கேயே போயிட்டாங்க நினைக்கிறேன். ஆக்கள் இல்லை, சில இடங்கள் உயரமாக இருக்குது, சில இடங்கள் ஆகலும் பதிவாக இருக்குது. அந்த பதிவான இடங்களில் மழை தண்ணி நின்று சரியான சீராக கிடக்குது. இப்போ நீங்கள் இந்த போகிற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட இப்போ நான் நினைக்கிறேன் இரவுக்கு என்ன மாதிரியும் தெரியல அவங்க கஷ்டம். அதுதான் எங்கேயாவது வேறு இடங்களில் தான் போய் மக்கள் நிற்கணும் என்று நினைக்கிறேன். சரியான கஷ்டமாக தான் இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. உங்கள் எல்லா கூடாரங்களும் ஒடுங்கி போய் கிடக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, அடுத்த மழை வருது, சொல்லும் பொழுதே மழை வந்துட்டு. ஐயோ எதுக்கு ஓடுற, என்ன சொல்லும் பொழுது மழை வந்துட்டு, அப்போ அடுத்த மழை வர வேண்டியதெல்லாம் வந்துட்டு. அதில் என்ன பாருங்க, அவசரத்துக்கு வேகமாக ஓடையும் இல்லாமல் இருக்குது, ஓடுன மண்டை சரக்கு விழ வேண்டியதுதான் பாருங்க. ஓகே மக்கள், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள். கூடாரமெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு காற்றுல பறந்து போய் கிடக்கு, சரியான ஒரு தொம்பலாக கிடக்கு, அதாவது தொம்பலைனா சேராக கிடக்கு. இந்த நிலைமையை பார்த்து கண்டிப்பாக ஒரு சிலர் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு விளங்கியிருக்கும் யார் அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கே யாருக்காக வந்து யார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்க இதுக்கு எதிரான பாட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மையில் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அட நம்மளால் முடியாது வந்து இயற்கையானதால் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க. ஓகே, யார் சந்தோஷப்பட்டாலும் என்ன, இந்த இந்த நிலைமையை பற்றி, அதாவது இப்போ இந்த கூடாரம் வந்து நொறுக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி இருக்கலாம், இவங்க இதுக்கு அப்புறம் எங்கே தூங்குவாங்க,
இந்த இடத்துல அவங்க தூங்குறதுக்கான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க, வேறு இடத்துக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி. அது சம்மந்தமாக தான் இங்கே இருக்கிற ஒரு பொறுப்பான ஒரு ஆள்கிட்ட வந்து நாங்கள் பேச போகிறோம். ஓகே, இந்த ஒரு அண்ணன் இருக்கார், இவர்தான் பேச போகிறோம். அவர் வந்து கூடாரத்தில் இருந்தவர் தான் இங்கே வந்து நிற்கிறீங்க நான் மழை பெஞ்சதால். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் ஷான். ஷான். ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சரியான மழை பெஞ்சு புயல் அடித்து இப்போ கூடாரமெல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்கு. இப்போ கீழுக்கெல்லாம் சரியான தண்ணியாக கிடக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த கூடாரத்துக்கு இருப்பீங்களா? இப்போ எங்கள் வேறு எங்கேயும் இடம் செட் பண்ணியிருக்காங்களா இல்லை அதில் தானே இருக்க போகிறீங்களா? நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் முடிய காட்டியுமே இங்கே தான், இங்கே விட்டு போக மாட்டோம். இதிலே மறக்கேன் செஞ்சு மறக்கேன் அது ஃபுல்லாக மறக்கேன் செஞ்சு கொண்டு மறக்கேன் இதிலே தான் நாங்கள் இப்போ இருப்போம். இதெல்லாம் இருக்க போகிறீங்க அண்ணா வந்து ஏன் தமிழ் இப்படி பேசுகிறான்னு சொன்னால், அண்ணா வந்து சிங்களம் என்ன அவர் தாய்மொழி வந்து சிங்களம், ஆனால் தமிழ் பழகி தமிழில் பேசுகிறாரு. ஓகேண்ணா, இப்போ அதில் தூங்க முடியாதுண்ணா, எப்படி தூங்குவீங்க அந்த இடத்துல? நாங்கள் இப்படி தான், நாங்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்ததுக்கு நாங்கள் எங்களோட சொகுசை நாங்கள் எதிர்பார்த்து வரல. இந்த நாட்டுக்காக வேண்டிய இந்த நடந்த தப்புக்கு நாங்கள் இந்த தப்பை சரி பண்ணணுமேனு சொல்லி நோக்கத்துக்காக தான் வந்தோம். அதனால நாங்கள் தூங்காமல் வேண்டியது அர்ப்பணி பண்ணதுக்கு அர்ப்பணித்து நாங்கள் இந்த போராட்டத்தை வெற்றி காட்டுவோம். கண்டிப்பாக அண்ணன் சொல்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து சொகுசுக்காக வரல, என்ன தான் நடந்தாலும் மழை இல்லை வெயில் இல்லை சூறாவளியில் சுனாமி வந்தாலும் வந்து நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் விட்டு போக மாட்டோம். கடைசி வரைக்கும் ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் போகமுன்ற முடிவில் தான் நான் இருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதில் நடக்கவண்ணன் பார்த்தன் அவ்வளோ மோசமாக இருக்குது, ஆனால் என்ன செய்யறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆகணுமே. அதுதான் இந்த இங்கிலீஷில் இது ஒன்றைக்கு நோ பெயின் நோ கெயின்ண்டு. நாங்கள் என்ன ஒரு கஷ்டம் இல்லாட்டி ஒரு இதுவும் இல்லை, நாங்கள் கஷ்டப்படுவோம். கஷ்டப்பட்டதுக்கு பலனை கிட்டத்திலே கிடைக்கும், கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிட்டது கிடைக்கும். நன்றி அண்ணா பேசினதுக்கு. நன்றி. ஓகே மக்களே, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற இடம். அதாவது இந்த தன்னலட்சி போராட்ட வாரங்களுக்கு இந்த கூடாரத்தில் தங்கி நிற்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற இடம். இந்த இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய அளவுலாம் இருக்குது. இருந்தாலும் கீழே பாருங்கள், சரியான மாதிரி தண்ணி வந்து சரியான ஈரமாக கிடக்கு. இப்படி சின்ன சின்ன இடம் இருக்கிறதால எல்லா தண்ணியும் வந்து இங்கே தான் வருது. நிறைய சாப்பாடு சாம்பல்லாம் நினைஞ்சு தண்ணி போதெல்லாம் நினைஞ்சு, அது பிரச்சனை இல்லை. தண்ணி போதல் நினைஞ்சா அவங்களுடைய சாப்பாடுலாம் நினைஞ்சு இந்த பக்கம் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. பாருங்க, இந்த பிஸ்கெட் இந்த பான் இந்த சாமான்லாம் வந்து தண்ணியில் நினைஞ்சு வந்து ஒரு பக்கம் வந்து கொண்டு வச்சுருக்காங்க. இது வந்து இந்த இந்த பக்கம் வந்து ஈரம் படாத இடம், அதனால் இந்த இடத்துல சாமான கொண்டு வச்சுருக்காங்க. அந்த மூலையெல்லாம் பாருங்கள், சரியான ஒரு தண்ணியாக கிடக்கு. அந்த அந்த இந்த ஓரத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியான தண்ணியாக இருக்குது. இந்த இடத்துல கஷ்டப்பட்டு தான் மக்கள் இருக்காங்க. உண்மையில் இந்த தன்னலட்சி போராட்டம் ஒரு கஷ்டமான நிலைமைன்றது வந்து இதை பார்க்குற மக்களுக்கு வந்து கண்டிப்பாக உணர்வீங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மேலுக்கு இருந்து வந்த தண்ணி எல்லாம் வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாகவே நிற்கி. இங்கே பாருங்க, இந்த ஏனம் வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து நிரம்பி போயிருக்கு. இங்கே பாருங்க, தொம்பலில் புதஞ்சு திடுறார் அந்த தம்பி. என்ன தம்பி ஓடுறாரு வெக்கத்தில், இதால போவே இல்லை. பாருங்க எவ்வளவு பெரிய இதாக கிடக்குன்னு பாருங்க, இஞ்சி பாருங்க. இங்க பாருங்க, தாமரப்பு கோவரத்துக்குள்ளால வந்து எப்படி அந்த முகில் போகுதுன்னு சொல்லி அந்த மேலுக்கு இருக்கிறது தெரியுது இல்ல, அழகா இருக்குது பாக்குற போதே. ஆனா மழை நேரங்கள்ல அந்த முகில்லாம் இறங்கி வருமே. பாருங்கள், இப்போ நான் அந்த கால்பேஸில் இருக்கிற அந்த 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 பாலத்துக்கு போகிறோம். என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த இயற்கை சீற்றம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த கடல் கொந்தளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறோம். இது காணொலியோடு சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அந்த இடத்துக்கு போய். இப்போ பாருங்க, அம்மா ஃபுல்லாக வெள்ளையாக கலங்கிட்டேன் அப்படியே. ஓகே மக்கள், இப்போ சொன்ன மாதிரி இந்த காலிமுகத்தில் இருக்கிற இந்த பாலத்துக்கு வந்தாச்சு. கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் இந்த பாலம் போகும். இதிலேருந்து பார்க்கலாம் அலைகள் வந்து எந்த உயரத்தில் போகுது அப்படின்னு சொல்லி.
எந்த அளவுன்னு தெரியாது, ஆனால் கூட்டிட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அந்த அளவு இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். வாங்க காட்டுறேன். உண்மையிலேயே இந்த இடத்த பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னால், எங்களோட ஊரில் நம்மளோட ஊரில் பொதுவாக மட்டக்களப்பில் யாழ்ப்பாணத்தில் கிராமப்புறங்களில் அந்த வயல் செஞ்சுறதுக்கு வந்து உழவடிச்சுட்டு போவாங்க தெரியுமா, வெள்ளாமை செய்கிறதுக்கு வந்து உழவடிச்சு போவாங்க. அப்படி தான் இருப்பாருங்க, உழவடை மாதிரி இருக்குது. அப்படியே இது வந்து இந்த மலையிற வேலை, இது இந்த கார் டயர்லாம் அதே போகிற மலைக்கு போகிற போன அந்த கார் டயர் தடங்கள் தான் அப்படி இந்த உழவன மாதிரி தெரியுது. அவங்கள்ட்ட கேட்டிருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, விளங்கியிருக்கும். என்னதான் நடந்தாலும், மழை பெஞ்சாலும் வெயில் அரிச்சாலும் சுனாமியே வந்தாலும் கூட, இந்த போராட்டம் நாங்கள் என்னத்துக்காக போராடுறோமோ அது நிறைவேறாமல் இந்த இடத்த நாங்கள் போக மாட்டோம், இந்த தண்ணிக்குள்ள தான் நாங்கள் தூங்குவோம் அப்படின்ற மாதிரி நிற்காங்க. ஓகே, எல்லோரும் வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க, கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அண்ணா வந்து மட்டக்களப்பிலிருந்து ரொம்ப தூரம் இங்கே வந்திருக்காரு, வந்த உடனே ஒரு சோகமான இது, ஏன்னா பல கஷ்டமான விஷயங்களை சந்திச்சுக்காரு. வடிவா சந்தோஷமாக செய்யலாண்டு வந்து கடைசி இடங்களை புயலும் மழையும் எங்களை தடுத்துட்டு என்னென்னு சொன்னால், அண்ணாவும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, தமிழ் அன்லோக்கர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவரை வந்து ட்ராவலிங் வீடியோ நிறைய போடுறாரு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் அன்லோக்கர் அப்படின்ற அந்த சேனலை வந்து போயிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட அண்ணாவுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தான் சொல்கிறேன். நிறைய பேர் அவருடைய வீடியோ பார்த்தாலும் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, பண்ண மாட்டாங்க. இப்போ எந்த சேனல் பார்க்குறாங்க, எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. முடிந்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ணாவும் வந்து கஷ்டப்பட்டல் வந்து சேனல் செய்கிறாரு. ஓகே மக்களே, நானும் இந்த வீடியோட நிறைவு திறனத்துக்கு வந்துட்டேன். யாராவது இந்த வீடியோ முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் ரூபன், வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.